Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்தியான ராகி களி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது கேப்பக்களி. பொதுவாகவே கேப்பை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது. நார்மல் இட்லி தோசையை விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பழக்குனீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதே போல் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப சத்தானது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அது அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. நீங்கள் கப்பு இல்லைன்னா கிளாஸ் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த 4 கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம்ல, இது ஓரளவு கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போது இந்த அரிசி நல்லாவே வெந்திருக்கு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா அது நல்லா நசுங்கணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் நம்ம சாதம் வடிப்போம்ல அதே போல் பாருங்கள், இது நல்லா நசுங்குது. இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம இது கூட ராகி மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். அரை கப் அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கடையில் வாங்கின கேப்ப மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த தண்ணியில் சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 4-5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியுடைய ஆவி இருக்குல்ல, அதுலேயே அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கட்டிப்படும் அப்படின்லாம் பயப்படாதீங்க, கட்டிப்படவே படாது. இதே மெத்தடில் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இதில் சாதம் வச்சுருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கூட கட்டிப்படாது, ஈஸியாக உங்களுக்கு கலக்க முடியும். நீங்கள் இதை இன்னும் ஹெல்த்தியாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இதே போல் 1-3 நிமிஷத்துக்கு கலந்தாலே போதும், ராகி மாவு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. 3-5 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்தால் போதும், இது நல்லா வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை கொதிக்க வச்சு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கலர ஆரம்பிங்க. இல்லை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1/4 கப் அளவு மாவு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கலந்தாச்சு. இந்த டைமில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட ராகி களி சூப்பராக தயாராகிருக்கும். இப்போ 1 தடவை நல்லா கலந்துட்டு இது ஓரளவு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கல்ல. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சட்டுன்னு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா லஞ்சுக்கோ கூட இதை தயார் பண்ணலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் சால்னா, சிக்கன் குழம்பு, மட்டன் கறி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பருப்பு கூட்டு, தேங்காய் துவையல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா இது கூட கொஞ்சம் போல் வெல்லமும் நல்லெண்ணையும் வச்சு சாப்பிடுங்க, அப்போ அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்னோடய ஃபேவரெட்டும் கூட. இப்போது மாவு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணியை கையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 குழி கரண்டியையும் தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் மாவு எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு இது நல்லா உருட்டிக்கோங்க. கையில் தண்ணி நனைச்சிட்டு உருட்டினீங்கன்னா இது ரொம்ப சுலபமாக உருட்ட வரும். இதை நம்ம இது போல் உருட்டி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதை சிக்கன் சால்னா கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கறி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ராகி களி ரொம்பவே அருமையாக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.